Hello viewers, iniki namma veetu tasty kitchen la nama paaka porradhu paneer masala dosai. Paneer masala senju dosa ittu kuduthina kandippa chinna pillaingala irundhu periyunga varaikkum ellarume virumbi saapiduvaanga. Idhu varaikkum namma veetu tasty kitchen channel la subscribe pannadhanga pannunga. Pakkathula irukka bell button aluthadhanga aluthunga. Appo dhaan naanga pusa upload pandra video neenga paakkalam. Na next video la ungalku na paneer eppadi veetle seiyradhunu kaatren. Vaanga iniki nama paneer masala dosa eppadi seiyradhunu paakkalam. இதற்கு தேவையான பொருட்கள் 1 டீஸ்பூன் கரம் மசாலா 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் மிளகு தூள் 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க அதோட கூட ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வெச்சுக்கோங்க தக்காளி பழம் சின்னதா இருந்தா 3 எடுத்துக்கோங்க பெருசா இருந்தா 2 பழம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் பன்னீர் வந்து 100 கிராம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வெச்சுக்கோங்க நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு பன்னீர் எப்படி வீட்லயே செய்றதுன்னு காட்டுறேன். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. வாங்க பன்னீர் மசாலா ஃபர்ஸ்ட் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சீரகத்தை போட்டு தாளிச்சுக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனையும் போட்டுக்கலாம். இதை நல்லா இப்ப வதக்கிக்கணும் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா மசிற அளவுக்கு நீங்க நல்லா வதக்கிக்கோங்க நம்ம மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் மிளகு தூள் உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க இது பச்சை வாசம் போற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தா லைட்டா எண்ணெய் விட்டுக்கோங்க நம்ம அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸை ஊத்திடலாம் பாத்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கி வந்திருக்கு இப்ப கடைசியா நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரையும் இதல சேர்த்துடலாம் கொஞ்சம் பாத்து கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கோம் சோ பன்னீர் கொஞ்சம் கரஞ்சிரும் உடையாம கிளறி விட்டுக்கோங்க நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டோம்னா இப்ப பன்னீர் மசாலா ரெடி ஆயிடும் அடுத்து நம்ம as usual தோசை மாவு எடுத்து தோசையை ஊத்திக்கலாம் லைட்டா எண்ணெய் விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு 2 மினிட்ஸ் மூடி இருக்கட்டும் 2 மினிட்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா தோசை கொஞ்சம் வெந்திருக்கு நல்ல நமக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பன்னீர் மசாலாவை இதல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் இந்த மாதிரி ஃபுல்லாவே தோசையில படுற மாதிரி ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க நாம ஏக்கனே மூடி வச்சு வேக வச்சனால ஆவிலே தோசை வெந்திருக்கும் சரி நாம இத அப்படியே எடுத்து வச்சிரலாம் இப்போ நம்ம வீட் டேஸ்டி கிச்சன்ல பன்னீர் மசாலா தோசை ரெடியா இருக்கு இது உங்க வீட் கிச்சனை ட்ரை பண்ணுங்க கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல நான் பன்னீர் எப்படி வீட்லயே செய்யறதுன்னு பார்க்கலாம் Thank you